எதை சொல்லி சொல்லி திரும்ப அவரை மடக்க பார்க்குறாரு. ராஜுவுக்கு என்ன அந்த இங்கிதமே புரியல, அந்த பண்பாட்டுக்கோட அடிப்படை அர்த்தமே புரியாமல் இருக்குன்னா, பாவனியோட விஷயத்த பொது இடத்துல நீ வாதிடுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நான் பாதிக்கப்பட்டவன், நான் வந்து பேசலாம், நான் பாதிக்கப்பட்டவள், நான் வந்து பேசுவேன், பேசலாம், ஏன்னா அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற அந்த டாப்பிக்கில் இருக்கிறதே நானும் ஒரு மிஸ்டர் எக்ஸும் அப்படின்னு பாவனி தாராளமாக எந்த இடத்துலையும் பொது இடத்துல அதை பேசலாம். அது அவள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதை ராஜு பேச முடியலன்றது இன்னைக்கு வரைக்கும் விளங்கிக்கல. பாருங்க, நீ தான் யாரும் பேசக்கூடாதுன்னா கேட்கறதுக்கு, நீ யாரும் அண்ணனா தம்பியா மாமனா மச்சானான்னு கேட்டா அப்புறம் அடுத்த நாளே என்னை கூப்பிட்றேன்னா எவ்வளோ இம்மெச்சூரா இருக்காப்ல பாவம் அவருக்கு. எனக்கு அது புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு திருமணமான ஆண் கொஞ்சமாவது வாழ்க்கையை புரிஞ்சிருந்திருக்கலாம். அவர் ஒரு மனைவியோட ஒரு இல்லறத்தில் இருந்தவர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பெண்ணுடைய அந்த நம்ம நெருக்கமாக ஒட்டி உறவாடி உரசி பழகக்கூடிய ஒரு உறவுக்கு நிலையில் இருக்கிற ஒரு மனைவி பெண் எப்படியெல்லாம் சிந்திப்பாள்னும் பொழுது ஒரு பெண்ணோட மனநிலையை ஓரளவுக்கு அது புரிஞ்சிருக்கணும்ல. பாதியாவது அது கொஞ்சம் கூட புரியல. அவங்க ஏன் நீ மாமனா மச்சானா அண்ணன் தம்பியான்னு கேட்கறத இப்போ ஒரு தடவை நான் கிளியராக, நிறைய பேருக்கு தெரியும், பண்புள்ள பலருக்கும் தெரியும், இங்கிதம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், நாகரிகம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். இன்னொரு ஆள் இதில் இன்வால்வ்டு, அவருக்கு ஒரு திருமணமாகி ஒரு குடும்பம் குட்டி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு சங்கடமான பின்னணி இருக்கிறது. இந்த விஷயத்த பொது இடத்துல நீ பேசி நீ விவாதிக்கக்கூடாது. அவ்வளோக்கு என் மேலே அக்கறை இருந்தால் என்கிட்ட வந்து பேசு. அப்போ வெளி இடத்துல விவாதிக்கிறதுக்கு நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன உறவு, நீ அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா என்ன உறவு இருக்கு, உனக்கு என் மேலே அக்கறை எல்லாம் கிடையாது. உனக்கு வந்து இது என்ன சொல்கிறது, காசிப் அந்த மாதிரி நீ பேசுகிற, அதனால உனக்கு உரிமை கிடையாது. முடிஞ்சதா பொது இடத்துல நீயும் பேசக்கூடாது. ஆனால் நான் பேசுவேன், இது ஏன் பிரச்சனை? எனக்கு ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து ஸ்டாக்கிங் இருக்குன்னா, ஒரு பெண்ணாக இருக்கும்பொழுது நான் இதை வெளி இடத்துல பேசுவேன். அப்போ நீங்கள்லாம் என் உதவி செய்யணும், ஏன்னா ஒரு ஸ்டாக்கிங் நடக்குது, ஒரு ஆபத்து நடக்கும்பொழுது பொது இடத்துல ஒரு வீட்டில் நீங்களாம் உதவணும். அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த பையனுக்கு சம்மந்தப்பட்டவனுக்கும் உரிமை இருக்குது.